அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு வருஷத்துக்கு ரிட்டன் கொடுக்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டன் பார்த்திங்கனா ஒரு வருஷத்துக்கு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் நான்கோக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கு எலக்ட்ரிக்கல் எதுவுமே பார்க்க மாட்டோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஆர்டர் பண்ணி பெரிய சம்பவம் ஆச்சு அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து போயிருமா இல்லை போயிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்டிங்க ப்ரோ ரீஃபண்ட் ஆகிடுச்சா கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகிடுச்சு கார்டுக்கே கிரெடிட் ஆகிடுச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா சாதாரணமாக நீங்கள் ஒரு கால் பண்ணி கஸ்டமருக்கு கால் பண்ணி அப்படி பேசுனீங்கனாலாம் கண்டிப்பாக அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தினமும் கால் பண்ணோம் நான் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் அந்தளவுக்கு கால் பண்ணலை நைட்டு மட்டும் ஒரு மணி நேரம் பேசியிருந்திருப்பேன் ஏன் ஒரு மணி நேரம் பேசுனேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது ஒரு ஹார்ட் ஸ்டு தான் கவுண்ட் மணி செந்தில் காமெடி மாதிரி தான் ஒரு பழம் இருக்குது ரெண்டு பழம் அந்த காமெடி மாதிரி தான் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர்லேயே பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசுகிறப்ப ஒரு வழியாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அந்த குவான்டிட்டி இப்போ எனக்கு ரிட்டர்ன் எடுக்க வருவாங்க பாத்தீங்களா ஹார்ட் டிஸ்கு அவர் மட்டும் மூணு வாட்டி வந்தார் சரிங்களா மூணு வாட்டி வந்து இதை வந்து வேற ஒரு பிராண்ட் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப அலைச்சல் எனக்கும் ரொம்ப அலைச்சல் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புரிய வச்சு அபிஷியலா ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து போட்டு விட்டாங்க அன்அஃபிஷியலாக அமேசான்லேருந்து ஆயிரம் ரூபாய் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கார்டு கிரெடிட் ஆகிடுச்சு இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் நம்ம காசு எங்கேயுமே போகாது பேசுகிற விதத்தில் பேசி அதை வந்து நம்ம கார்டுக்கு வந்து கிரெடிட் பண்ண வைக்கணும் உண்மையாக பேசி கிரெடிட் பண்ணி வைக்கணும் பொய்யவும் பேசி பண்ணலாம் பட் நமக்கு அது தேவையில்ல நம்ம காசு நமக்கு வந்தால் மட்டும் போதும் இதனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு சாரி எதாக இருக்கணும் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக மினிமம் டென் டேஸ் இருக்குது அதாவது அமேசானுக்கு டென் டேஸ் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கொடுக்குறாங்க அதுவே அமேசானில் ப்ரா பேட்டரி ப்ராடக்ட் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் தராங்க சரிங்களா அதனால் வந்து டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் எது வாங்கினாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ரீஃப் அதாவது ரிட்டன் பண்ணலாம் ரீஃபண்ட் ரிட்டன் எல்லாமே இருக்குது நீங்கள் மறக்காமல் ஒரு ப்ராடக்டை வாங்குறப்ப ரிட்டன் அல்லது ரீஃபண்ட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க மேபி ரிட்டன் ரீஃபண்ட் இல்லாமல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்புறம் நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியை வந்து நிறைய வாட்டி சொல்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட அமேசான் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி எல்லாத்தையுமே சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எத் என்ன ஒரு அஃபிஷியல் நியூஸும் உங்கள் அமேசான்லேருந்து உங்களுக்கு ஜிமெயிலில் தான் வரும் அந்த மெயிலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு லேட்டஸ்ட் அதாவது அமௌண்ட்டு பற்றி பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸில் வராது ஜிமெயிலில் தான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ரீஃபண்டு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே அதில் தான் வரும் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு சொல்லுவாங்க அதுலேயே கீழே போட்டிருப்பாங்க அந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது மேபி அதுக்கு பலருக்கு மாறும் அதை பார்த்தலாம் வந்து ஒரு ப்ராடக்ட் ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே தப்பாக இருக்குன்னு நினச்சேன் பட் அதில் இருக்க எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க பட் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஒரு நாலாயிரம் பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க அந்த நாலாயிரம் பேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டாயிரம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும் சப்போஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அமேசான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு வருஷத்துக்கு ரிட்டன் கொடுக்குறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு ஃபர்னிச்சர் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காவில் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டேஸ் கொடுக்குறாங்க காட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபாரின்லேருந்து அதாவது இங்கேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ரிலேட்டிவ்ஸ் அங்கே வர்றப்ப அவங்க வந்து ஃபர்னிச்சர் ஏதோ ஒரு புது ஒரு டிவி எல்லாமே வாங்கி வச்சிடறாங்க பட் அங்கேருந்து எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிட்டன் போட்டுறாங்க அப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து அமேசான் பார்த்தீங்கன்னா நம்மளை என்றைக்கும் ஏமாற்ற மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய செல்லர் தான் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது அது அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ப்ராடக்ட்டை வந்து மாற்றி அமைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரே ரீசன் சொல்லிடுவாங்க ஏமாத்துகிறதோ சீட்டிங்கோ அதெல்லாம் எதுவுமே அதில் சொல்ல மாட்றாங்க எல்லாமே ப்ராடக்ட் மாறி வந்துடுச்சு ப்ராஜெக்ட் ப்ராடக்ட் டேமேஜிடாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே தேங்க் யூ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி கொடுத்துருந்தேன் இந்த ஆர்டர் தான் அந்த ஆர்டர் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னோட கஷ்டத்தை நீங்களும் ஒரு கஷ்டத்தை எடுத்துங்க ஃபோன் பேசி பண்ணியிருக்கீங்க மெயில் போட்டிருக்கீங்க ட்விட்டரில் பார்த்திங்கன்னா டேக்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுலேருந்தே பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப புரியுது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் வந்து அமேசான் பற்றி ஃபுல்லாக போட்டிருந்திருப்பேன் என்ன ஒரு விஷயம் எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒரு நீட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ பீஸ் அவுட்